வணக்கம். ஸ்ரீ அன்னைகளை அறக்கட்டளை மூலிமா இந்த பதிவு வந்து வெளியிடுறோம். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா சீந்தியல் கொடி பற்றின பதிவு தான். இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னே வந்து மின்னாற்றல் மூலிகையிலிருந்து எப்படி பெறுவது என்ற தலைப்பில் சீந்தில் கொடி பற்றி விட்டிருந்தோம். இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை வந்து பஞ்சபூதத்தில் நெருப்பு மூலிகையாகவும் இது பயன்படுது. இதில் அதிகமான மின்னாற்றலும் காந்தாற்றல் உயிராற்றல் இது மூணு ஆற்றலும் அதிகமாக இதை வந்து தக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மூலிகையாகவும் இது வந்து செயல்படுது. இது பஞ்சபூதத்தில் நெருப்பாகவும் இந்த மூலிகை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து கொளுத்தினாலும் அவ்வளோ சீக்கிரம் எரியாத மூலிகையாகவும் அதை நீங்கள் எத்தனை நாள் வெயிலில் அதாச்சும் ஒரு மாதம் ஆனாலும் அவ்வளோ சீக்கிரம் இது வந்து காயாது. காயாமல் மீண்டும் இதிலேருந்து அதனுடைய இலைகள் வந்து வரக்கூடியதாகவும் இந்த மூலிகை வந்து இருக்கும். இது வந்து இந்த வெயில் காலங்களில் இந்த இடி மின்னல் இருந்து இதனுடைய மின்னாற்றல் வந்து அதிகமாக ஈர்க்கும் தன்மையுடைய தான் இந்த மூலிகை வந்து இருக்குது. இது வந்து சூரியனுடைய மூலிகையாகவும் செயல்படுது. சூரியன்லேருந்து வரக்கூடிய அனைத்து ஆற்றலையும் வந்து இது வந்து மிகவும் எளிமையாக வந்து கவரக்கூடியதாக இந்த மூலிகை வந்து நமக்கு செயல்படுது. இதை முறையாக வந்து நம்ம எடுத்து பயன்படுத்தினா பல நோய்களுக்கு சரி பண்ணக்கூடியதாக இந்த மருந்து வந்து செயல்படும். அதாச்சும் இதனுடைய சர்க்கரை சீந்தில் சர்க்கரைன்னு மருந்தாகவே வந்து நமக்கு கிடைக்குது. இதிலேருந்து எப்படி சர்க்கரை பிரிப்பதுன்றது அடுத்த பதிவில் வந்து நான் வெளியிடுறேன். இது முத்திரை மூலிமா ஆதி முத்திரை மூலிமா இதிலேருந்து மின்னாற்றலை வந்து எப்படி பெறதுன்றதை நான் இதுக்கு முன்ன பதிவில் விட்டுருக்கேன். தேவைப்படுங்க அந்த பதிவும் பார்த்துக்குங்க. இதை வந்து மிக அற்புதமான ஒரு மூலிகையாகவும் சஞ்சீவி மூலிகைக்கு நிகரான மூலிகையாகவும் இதை வந்து நமக்கு பயன்படுது. இதை வந்து கட் பண்ணிவிட்டாலும் வேறு எல்லாமே வந்து மீண்டும் துளுக்கக்கூடிய ஆற்றலும் இதுக்கு இருக்குது. இதிலேருந்து அந்த மின்னாற்றல் காந்தாற்றல் உயிராற்றல் நம்ம பெறும்பொழுது நம்ம உடம்பில் வந்து நோய்கள் மிக விரைவாக வந்து சரியாகக்கூடியதாகவும் வசியத்தன்மையை கொடுக்கக்கூடியதாகவும் செல்களை புத்துணர்ச்சி அடைய வைக்கக்கூடியதாகவும் ஸ்கின்ல வந்து பார்த்தீங்கன்னா எந்த விதமான சுருக்கங்களை ஏற்படுத்தாமல் மிகவும் ஃப்ரெஷ்ஷாக வச்சக்கூடிய ஆற்றல் இந்த மூலிகைக்கு இருக்குது. இதை முறையாக வந்து பயன்படுத்தினா பல விதமான துன்பத்திலேருந்து நம்ம வந்து வெளிவர முடியும். இது பிறகு இதிலேருந்து காந்தாற்றல் பெறுவது உயிராற்றல் பெறுவது எப்படின்னதையும் அடுத்தடுத்த பதிவில் நான் வெளியிடுறேன். இதனுடைய தண்டு வந்து முறையாக நம்ம எடுத்து பூஜை ரூமில் வச்சுட்டு வந்தோம்னா தெய்வீக ஆற்றலும் லட்சுமி கலாச்சாரங்களும் ஏற்படக்கூடியதாக இந்த மூலிகை வந்து நமக்கு பயன்படும். மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.